ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Bad Rabbit, India's finest audio wearable brand. Starting at 999. ஜெயா டிவியில் இத்தனை மணிக்கு அறுசுதைகார் இருந்து, சன் டிவியில் இத்தனை மணிக்கு ஸ்டார் சமையல். அண்ட் எனக்குன்னு ஒரு நோட் வச்சுருப்பேன், அதை எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்படி சமைக்க ஆரம்பிச்சிருப்பேன் சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ் பண்ணுவேன். அந்த ஒவ்வொன்றும் புதுசாக இருக்கும். எதையுமே அடுத்து என் பிள்ளைங்க சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. பிள்ளைங்க வந்து அம்மா எது செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு ஒரு இதில் போயிடுறாங்க சார். அவங்க என்னைக்கு நானும் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி இருக்கும். கீமா கேக்கு, நீங்கள் ஒன்று மட்டன் கீமா கேக்கு. சீரியஸ்லி, இது வந்து பக்காவான டிஷ் தான். And it was spicy actually. See, whatever can be stuffed into a bread and solambodhu, why not I do it in a cake? எதையோ எதோட மிக்ஸ் பண்ணுறாங்க. புதுமைக்கு என்றைக்கும் வரவேற்பு இருக்கும். அது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது ட்ரை பண்ணால் தானே தெரியும். பொட்டேட்டோ நக்கட்ஸ் மாதிரி செஞ்சான். ஃபஸ்ட்டு அவன் செஞ்சு அவங்க அப்பா சாப்பிட்டு ரொம்ப மெய் சிலிர்த்து போனது அது. விதூஸ் கிச்சன் சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, இந்த விஷயம் ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும்ல, அது எப்போ எதனால? இது ஸ்டார்ட் பண்ணது வந்து போன வருஷம், ஜஸ்ட் 1 இயர் கம்ப்ளீட்டாக இருக்குது. June 26th லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுல் சப்போர்ட் ஃபேமிலி, என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் புஷ் பண்ணி தான் என்னை ஸ்டார்ட் பண்ண வச்சாங்க. ஆக்சுவலாக ஒரு ஆசை இருந்துச்சு ஆரம்பத்தில், அப்போது எல்லாருக்குமே ஒரு பயம், அதனால் அப்போ ஆரம்பிக்க முடியல. சில தடைகளும் இருந்தது, வேண்டாம் இது வந்து சோஷியல் மீடியா, ஃபேமிலிக்கு செட் ஆகுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சரி, என்ன தான் இருந்தாலும் நம்ம தனியாக வெளியில் வர்றதை விட ஃபேமிலி சப்போர்ட்டோடு வர்றப்போ நமக்கு அது ஒரு பலம். அதனால் வெயிட் பண்ணேன். அந்த வெயிட்டிங் ப்ராசஸ்ஸே ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 2018 ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணேன், வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த விதூஸ் கிச்சனுங்கிற இந்த விலாக்ஸுங்கிற சேனல் வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோட தம்பி குக் பண்ண ஆரம்பித்ததுனால எனக்கு அது ஒரு பெரிய பையன். ஆமாம், எனக்கு 3 பசங்க, அது 3வது பையன். அவன் குக் பண்ணுறான்னு தெரியும் போது அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஆசை. ஸோ அப்போ அதை வச்சு எனக்கு கிடைச்சது, நெல்லுக்கு பாயிருது புல்லுக்கும் பாஞ்ச மாதிரி அப்படி கிடச்சது தான் எனக்கு. ஸோ அதில் எனக்கு 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனிஷியலாக வந்து பெருசாக எனக்கு இப்போ ரீச் இல்லை, ஏன்னா குக்கிங் சேலஞ்ச் குட்டி கிடக்குது. அதனால நம்மளும் 10/11 தானே, அதில் நம்ம என்ன புதுமை பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரில. யார் சமைச்சாலும் அதே சமையல் தான். அதனால் அதில் புதுசாக கொண்டு வர்றதுக்கு எனக்கு சான்சஸ் இருக்கான்னு தெரியாது. பட் என்னோடய ஸ்டைலில் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். நிறைய குக்கிங் வீடியோஸ் தான் போட்டேன், கேக்குக்குள்ளே வரவே இல்லை. கேக்குங்கிறது ஷார்ட்ஸ்குள்ளே வந்தப்பறம் தான் கேக்கு. ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் ஒரு வீடியோ போட்டுட்ருந்தேன். ஏதாவது ஒரு சமையல் எங்கள் வீட்டில் நான் ரெகுலராக பண்ணுறது தான். பெருசாக இன்னொரு சேனல்லேருந்து எடுக்கிறதெல்லாம் இல்லை. எங்கள் அத்தை சமையல், எங்கள் அம்மா சமையல், நான் பழகினது பார்த்தது, நான் செஞ்சு பார்த்து எங்கள் வீட்டில் ஓகே ஆயிருக்கும் இல்லையா, அந்த டிஷ்ஷஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பிகாஸ் எனக்கு வந்து பிள்ளைங்க நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டால் அது கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஸோ அதனால செய்ய ஆரம்பிச்சேன். ஆனால் இப்போ நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் வந்துட்டு 3 பேருக்குமே பிடிச்சிருமா? ரொம்ப பெரிய கேள்வி. ஆனால் பிள்ளை 3 பேருக்கும் பிடிச்சிருமாங்கிறத இப்படி பிரிக்கலாம், 3 பிள்ளைங்களுக்கு பிடிக்குமா ஹஸ்பண்டுக்கு பிடிக்குமா? பிள்ளைங்க ஓரளவுக்கு ஒத்து போயிடுவாங்க, 3 பிள்ளைகளுமே ஓரளவுக்கு ஒத்து போயிடுவாங்க. இவங்க தனியாக அனுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. பிள்ளைங்க பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஐயோ இன்றைக்கி கண்டிப்பாக திட்டு வாங்க போகிறோம், இவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேர் டேஸ்ட்டும் கொஞ்சம், பிள்ளைங்க வந்து அம்மா எது செஞ்சாலும் நல்லா இருக்குதுன்னு ஒரு இதில் போயிடுறாங்க சார். அவங்க என்னைக்கு நானும் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி இல்லை. அது பேசிக்காக ஜென்ஸோட மென்டாலிட்டி. நானும் எவ்வளோ போராடி பார்க்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அம்மா செஞ்சதை விட நல்லாயிருக்குன்னு சொல்லிட மாட்டாங்களான்னு. அது தெரிகிற அன்னைக்கும் அதை சொல்லுவாங்களான்னு தெரியல. அது சொல்கிற சூழ்நிலைகள் வரட்டும், பார்க்கலாம். அப்படிதான் இருக்கு. இப்போ வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் சமைச்சது வந்துட்டு லைக் பிஃபோர் புட்டிங் வீடியோஸ் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சமைச்சதுன்னா என்ன டிஷ், யார் உங்களோட டிஷ்ஷஸ்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவா? சார், நான் சமையல் ஆரம்பிச்சது இப்போ இல்லை, நான் வந்து 12th முடிக்கும் போதே ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது எனக்கே தெரியாது. பட் நான் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, அந்த 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்றதுக்கு நமக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கும் தெரியுமா, காலேஜுக்கு ஒரு 3 மந்த்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி அந்த கேப் இருக்கும்.
அந்த நமக்கு சீட் கிடச்சி அந்த ப்ராசஸ் அப்போ நம்ம சும்மா வீட்டில் இருக்கோன்றப்போ அம்மாக்கும் பொண்ணுக்கும் எப்போ பாரு சண்டை தான் வரும். ஸோ அந்த பீரியடில் நம்ம சும்மா இருந்தோம்னா திட்டு விடும். அதனால் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக எதையாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிவி பார்ப்பேன். அந்த டிவியில் மேக்ஸிமம் சமையல் ப்ரோக்ராம் பார்ப்பேன். எங்கள் பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா சன் டிவி மட்டும்தான். அப்போ ஸ்டார் சமையல்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அதில் வந்து குக்கிங் ஷோஸ்க்கு வந்து பெரிய பெரிய விஐபிஸு நடிகர் நடிகைகள் தான் சமைச்சு காட்டுவாங்க. நான் அதெல்லாம் உட்காந்து எழுதுறது தான் என் பழக்கம். அந்த சிவகார்த்திகேயனோட படைப்பு ஒன்று ஹீரோ வந்து தெரியுமா, அதில் சொல்லுவாங்களே ரஃப் நோட்டில் பின்னாடி திருப்பி பாருங்கள் அதுதான் உங்கள் பிள்ளைங்களோட பேஷன்னு. அந்த படம் பார்க்கும்போது தான் ஆக்சுவலாக நான் அதை ரியலைஸ் பண்ணேன். பிகாஸ் என்னோட நோட்டில் எல்லா நோட்லேயுமே பின்னாடி எந்தெந்த சேனலில் எத்தனை மணிக்கு சமையல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் நான் எழுதி வச்சேன். எப்பப்போ என்னென்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி ஜெயா டிவியில் இத்தனை மணிக்கு அறுசுவை வருது, சன் டிவியில் இத்தனை மணிக்கு ஸ்டார் சமையல், விஜய் டிவியில் இந்த ப்ரோக்ராம், அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பேன். அதை மிஸ் பண்ண மாட்டேன். அண்ட் எனக்குன்னு ஒரு நோட் வச்சுருப்பேன், அதில் எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்படி சமைக்க ஆரம்பிச்சது தான் சார். அதில் நான் செஞ்சது வந்து முதல்ல செஞ்சது நான்வெஜ்ஜில் சிக்கன் பெப்பர் சிக்கன் சொல்லிட்டு ஒரு இது செஞ்சேன். எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா எனக்கு குறை சொல்ல மாட்டாங்க. எனக்கு குறை சொல்கிறதுக்குனே ரெண்டு ஜீவன் இருக்கு, எங்கள் ரெண்டு அண்ணன் கூட பிறந்தால் அதைத்தானே செய்வாங்க. ஸோ எங்கள் அண்ணன் வந்து எதை செஞ்சாலும் குறை தான் சொல்லுவான். அங்கேயே பழகிட்டதுனால இப்போ என்னோட ஹஸ்பண்ட் என்னால் மேனேஜ் பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. குறை சொல்கிறதுக்குனே பிறவி எடுத்த சில இவங்களில் அவங்கெல்லாம் வருவாங்க. அதனால் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆரம்பிச்சது தான் முத முதல்ல எங்கள் சித்தப்பா எனக்கு ரசம் வைக்க சொல்லி கொடுத்தாங்க. வீட்டு சமையல் அப்படின்னு சொல்லி கொடுத்தது எங்கள் சித்தப்பா. அம்மியில் தட்டி தான் ரசம் வைக்கணும்னு சொல்லி, அதில் ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. அம்மி இருக்கும் வீட்டில், இப்போவும் சென்னையில் எங்கள் வீட்டில் அம்மி இருக்கும். ஸோ அம்மியில் தட்டி தான் ரசம் வைக்கணும், அது எனக்கு முத முதல்ல எங்கள் சித்தப்பா சொல்லி கொடுத்தாங்க. அதான் நான் ஃபஸ்ட்டு வீட்டு சமையல்னு பார்த்தா அது, நான்வெஜ்ன்னு பார்த்தா டிவி பார்த்து நானாக சமைச்சது இது. இது ரெண்டுமே சக்ஸஸ் ஆச்சு. நல்லா யாரும் குறை சொல்லலை. எதுவும் ஆண்டவன் புண்ணியத்தில் நான் செய்கிற எதையும் யாரும் குறை சொல்லலை சார். அது அம்மாவோட கைப்பக்குவம் வருதா இல்லை என்னன்னு தெரியல. டிசாஸ்டர்னு எதுவும் போகலை. நீங்கள் அந்த டிசாஸ்டர்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் இப்போ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிறது வந்து அந்த கீமா கேக்கு. நீங்கள் ஒன்று மட்டன் கீமா டிசாஸ்டர் இல்லை சார், அதான் சொல்ல வரேன். கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இது ஃபுல்லாக டிசாஸ்டர், இது நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம். சாப்பிட்டு பார்த்தவங்க சொன்னால் பரவாயில்ல சார், கண்ணில் பார்த்துட்டு சொன்னால் எப்படி ஏற்றுக்கிறது? கண்டிப்பாக அதுக்கு அதான். ஸோ நிறைய சில கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ரிப்ளை என்ன அப்படின்றத மட்டும் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லலாம். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த கேக் வந்துட்டு இட்ஸ் அ வியர்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் தோஸ் கிடோஸ் ஃபார் கெட்டிங் லோ மார்க்ஸ் அப்படின்ற. அப்படியெல்லாம் பனிஷ் பண்ணுற அளவுக்கு யார் சார்? சார் பெற்றவங்க இருந்தாலும் பரவாயில்ல, அப்படினாலும் பிள்ளைங்களுக்கு நம்ம அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்க மாட்டோம். சரி, சீரியஸ்லி இது வந்து பக்காவான டிஷ் தான். அண்ட் இட் வாஸ் ஸ்பைசி ஆக்சுவலி. அது வந்து ஸ்வீட்டே கிடையாது. நான் ஸ்வீட்டே நான் எங்கேயுமே சொல்லலையே நான் ஸ்வீட் போட்டேன்னு. கேக் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கே அதை நீங்கள் இனிப்புன்னு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க. சார் அப்படி பார்த்தா தோசையும் காரம் தானே சார், ஏன் அதில் சாக்லேட் தோசை ஊற்றுறீங்க? எதுக்கு ஐஸ்கிரீம் தோசை பண்ணுறாங்க? இன்றைக்கி எல்லாமே வந்துருச்சு சார். ஃப்ரூட் பேன் ஒரு கடை இருக்குது, சாண்ட்விச் பண்ணுறாங்க. சாண்ட்விச்சுன்னு சொன்னாலே நமக்கு ஒரு ஸ்பைசினஸ் தான் மனசில் வரும். அவங்க வந்து பைனாப்பிள், ஆப்பிள், கிவின்னு ஃப்ரூட்டை பேஸ் பண்ணி ஒரு சாண்ட்விச் பண்ணுறாங்க. சி வாட் எவர் கேன் பி ஸ்டப்ட் இன் டு அ ப்ரெட்னு சொல்லும்போது ஒய் நாட் ஐ டூ இட் இன் அ கேக். சேம் திங் இல்லையா? பட் இந்த ஐடியா, இந்த கீமா வைக்கலாம் அப்படின்ற அந்த ஐடியா எப்போ எப்படி? முக்கியமாக அது நான் அந்த கிரெடிட் எடுத்துக்க விரும்பலை, அது என்னோடய ஹஸ்பண்டோட ஐடியா தான். ஹி ஆஸ்க் மீ டு டூ சி சம்திங், பண்ண புதுசாக செய். அதில் என்ன இருக்குது, எதையோ எதோடோ மிக்ஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குன்னு இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், ட்ரை பண்ண போகிறோம். புதுமைக்கு என்றைக்கும் வரவேற்பு இருக்கும். அது நல்லதாக இருக்க பட்சத்தில் ஒன்றும் குறை இல்லை. ஸோ அது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது ட்ரை பண்ணால் தானே தெரியும். அந்த ஒரு ட்ரையலில் போனது தான் இந்த கேக். அண்ட் இதில் ஆக்சுவலாக இது சக்ஸஸ்ஃபுல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் இது பயங்கர சக்ஸஸ் தான். செஞ்ச நிமிஷத்தில் காலி ஆயிடுச்சு. அண்ட் இன்னொன்று, நாங்கள் திரும்பவும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. இது போக நான் சிக்கனுமே ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாமே வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எடிட்டிங்கில் இருக்குது, ஸோ நான் இன்னும் போடல. ஆனால் சிக்கனுமே நான் ட்ரை பண்ணிட்டேன். வெஜிடேரியன்ஸ்க்காக பன்னீர் மஷ்ரூம் வச்சு எக்லெஸ் கேக்ஸில் பண்ணலாங்கிற பிளானும் இருக்குது. ஸோ ப்ரொசீட் பண்ணணும். சூப்பர் மேம். இன்னொரு கமெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு, திஸ் ட்ரை கேன் பி ஆல்டர்ட் வித் ஹர்ப் கார்லிக் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வித் சம் பார்ஸ்லி அண்ட் ஸ்பாஞ்ச் கேன் பி சேவரி பிரெட். It will be massive hit. The moment you put whipped cream, you lost there. இந்த கமெண்ட்டை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? இது யாருன்னு எனக்கு பேர் தெரியல. நான் ஸ்கிரீன்ஷாட், அது ஒரு டைரி பேஜ். ஓகே, இவங்களோட இந்த இதை வந்து
நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துனேன் அண்ட் தேங்க்ஸ் டு ஹிம்ஸ் பிகாஸ் எனக்கு அது வந்து எக்ஸாக்டாக சூட் ஆச்சு. ஐ ஹவ் ட்ரைட் திஸ் இன் சிக்கன் அண்ட் இட் வாஸ் ஸோ எம்மி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இவங்க சொன்ன இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ சிக்கன் கேக் பண்ணியிருக்கேன். ஓகே, அது தெரியும். பிகாஸ் நம்ம வந்து சி, இவங்க சொன்னது வந்து எக்ஸலண்ட். ஏன்னா சில நேரங்களில் நமக்கு சட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. யாராவது ஒருத்தர் பக்கத்துல இருந்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஐயோ நம்ம இதை விட்டுட்டோமேனு செஞ்சப்பறம் தான் யோசிப்போம் இல்லையா. அப்படி யோசிச்சது தான் இந்த கமெண்ட்டை வாசிக்கும் போது எனக்கு யோசிச்சு, ஐயோ நம்ம இதை விட்டுட்டோமேனு. அதனால இமீடியட்டா அதை வச்சுதான் சிக்கன் கேக் பண்ணி சிக்கன் கேக் செம்மையா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இன்னொருத்தங்க சொல்றாங்க, லைக் ஜென்ரலாக உங்களுடைய வீடியோஸ் பார்ப்பாங்க போல இருக்கு, மேடம் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் இப்படி அப்படின்னு கேட்க. கரெக்டு தான் சார், ஏன் சார் ட்ரையே பண்ணக்கூடாதா சார், செஞ்சதையே செஞ்சுட்டு இருந்தாலும் ஏன் மேடம் எப்பவும் இதையே செய்கிறீங்கன்னு கேட்குறீங்க. புதுசாக செஞ்சாலும் இதையே கேட்டால் அப்போ நான் எந்த பக்கம் தான் போகிறது. ரெண்டு புதுமைக்கு வந்துட்டு ஒரு சும்மா ட்ரை பண்ணணும் இல்லையா சார். நம்ம செஞ்சு ஒரே ரொட்டீனாக போயிட்டு இருந்தாலும் சேனலை பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரி, சேனலுக்காகவும் நான் அதை பண்ணலை, என் பிள்ளைங்க அதை நல்லா சாப்பிட்டாங்க, ஆசையாகவே சாப்பிட்டாங்கன்னு சொல்லப்போனால் அடிபுடியில் தான் சாப்பிட்டாங்க. என்னம்மா இவ்வளோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைங்கிறதுனால ஹாஃப் கேஜியில் தான் பண்ணேன். ஃபுல்லாக ஒரு கேக் பேக் பண்ணால் கூட பாதியை நிப்பாட்டி வச்சுட்டேன், இன்கேஸ் நல்லா இல்லைனா நம்ம அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறக்க. ஆனால் அது இமீடியட்டாக காலியாச்சு. அந்த க்ரீமுமே அது இட் வாஸ் ஸ்பைசி, அந்த லுக் வைஸ் அது ஒயிட் கலரில் இருந்த உடனே நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களே தவிர இட் வாஸ் நாட் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து அதில் ஸ்பைசியாக தான் பண்ணியிருந்தேன். பிளாண்டாக இருக்குது கேக், பிளாண்டாக இருக்கும். மட்டன் கீமா நல்ல காரசாரமா, அதோட வீடியோ கூட என்னோட சேனல்ல இருக்கு. நான் வந்து கம்ப்ளீட் மட்டன் கீமா எங்க ஊர் ஸ்டைல்ல எங்க அத்தை கை பக்குவத்துல எப்படி பண்ணுவாங்களோ அதை தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அந்த ரெசிபியும் அதுல இருக்கும். நான் அந்த மட்டன் கீமா பண்ணிட்டு அதை வந்து ஃபில்லிங்கா கேக்ல என்னென்னமோ ஃபில் பண்றீங்க, ஒரு கீமா ஃபில் பண்ணா என்ன சார், அதை வச்சு மேலே க்ரீம் வந்து கொஞ்சம் மைல்டு ஸ்பைசினஸோடு இருக்கும். சிக்கன் ட்ரை பண்ணப்போ அதை கொஞ்சம் நல்லாவே கொண்டு வந்துச்சேன். பிகாஸ் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணில் தான் முதல்ல பார்க்குறீங்க, அந்த கண் பார்வைக்கு கொடுக்கணுங்கிறக்காக இவங்க பண்ணுறதை நம்ம ரெட்டிஷாக கொடுத்துருந்தா நீங்கள் மேபி இதை சொல்லியிருக்க மாட்டீங்க. ஒரு பை மாதிரி இருந்திருந்தால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். கேக்குன்னு சொன்னோடனே அது ப்ராபப்ளி டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். பப்ஸ்லேயே ஸ்வீட் பப்ஸ் இருக்குது, கார பப்ஸ் இருக்குது. அப்போ பப்ஸில் எதுக்குடா ஸ்வீட்டுன்னு யாருமே கேட்கல இது வரைக்கும். நான் கேக் செஞ்சால் மட்டும் கேட்குறீங்க. அண்ட் இப்போது கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, அட் த சேம் டைம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்துறீங்க, அதை வீடியோஸ் அப்லோட் பண்ணும், எடிட் பண்ணும், நிறையா ப்ராசஸ் இருக்குது, நிறைய ஹோம் பேக்கிங் பண்ணிட்டுருக்கீங்க, அது ஒரு பிஸ்னஸாக ஒரு பக்கம் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு இப்போது ஹவு டு யூ மேனேஜ் டைம், டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது லேடிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப் டாஸ்க் தான், ஒத்துக்கிறேன். அதுலேயும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு ரொம்பவே, பிகாஸ் அந்த ஒரு க்ரூஷியல் டைம்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் பிள்ளைங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிற வரைக்கும் அவங்களுக்கான நேரம் அவங்களுக்கு இருக்காது. அது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 தான். அது ஒன்றும் அந்த 24 மணி நேரத்தில் அந்த 2 மணி நேரத்தை தான் நாள் முழுக்க நம்ம அந்த வேலை பார்க்குற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. நான் என்ன பண்ணுவேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இப்போ கெஸ்ட் வராங்க அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா 6 நான் 4 எந்திரிச்சிருவேன். ஸோ ஒரு 2 hours முன்னாடி எனக்கு கிடைக்குது. ஸோ 4 to 6 என்னோட பர்சனல் டைம்னு ஆகிடும். நான் ஆசைப்படுறதையோ நான் செய்யணும்னு நினைக்கிற எக்ஸ்ட்ராவை நான் அதில் பண்ணுவேன். அண்ட் இன்னொன்று, ஆஃப்டர் 8 பார்த்தீங்கன்னா 8 அடுத்து 4 வரைக்கும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க, இவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க, 10 வச்சுக்கோங்களேன், 10 to 4 பார்த்துக்கோங்க நம்ம லேடிஸ்க்கான ரிலாக்ஸிங் டைம். அந்த ரிலாக்ஸிங் டைமில் நான் ரிலாக்ஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து அந்த டைமை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த பேக்கிங் குக்கிங்னு எதுவாக இருக்கட்டும், ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்தால் நம்ம சாப்பிடக்கு ஏதாவது கொடுக்கணும்னு கண்டிப்பாக கொடுப்போம். உள்ளே வரும்போதே பசிக்குதுன்னு வருவாங்க. எனக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக என்ன இருந்ததுன்னா, அந்த டைமை நான் என்ன பண்ணிட்டேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ் பண்ணுவேன். அந்த ஒவ்வொன்றும் புதுசாக இருக்கும், எதையுமே அடுத்து என் பிள்ளைங்க சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. இப்படியே பண்ணதில்லை, அதை வந்து மார்னிங்கே டிசைட் பண்ணிடுவேன், இல்லைனா ஓவர் நைட் டிசைட் பண்ணுவேன். நைட்டு படுக்க போகும்போதே நாளைக்கு ஸ்கூலுக்கு என்ன லஞ்சுன்னு யோசிக்கும் போதே ஈவினிங் ஸ்நாக்ஸையும் யோசிச்சிருவேன். ஸோ அது ரிலேட்டடாக ஒரு 10-15 வீடியோ பார்ப்பேன் புதுசாக. அதாவது இட் மைட் பி அந்த கோன் பப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்கோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பேக்கிங்கில் நிறைய பார்ப்பேன், குக்கிங்லேயுமே நிறைய பார்ப்பேன். என்ன வெரைட்டி அந்த ஈவினிங் ஸ்நாக்குக்கான வெரைட்டி, அது வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கணும், பிள்ளைங்க பார்த்த உடனே ஆசைப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி, ஸோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணேன். ஐஸ்கிரீம்ஸையும் நான் கிட்டத்தட்ட 15 வெரைட்டிஸ் பண்ணுவேன் சார். பீட்ஸாஸ்லேயும் அது மாதிரி எல்லாமே பண்ணுவேன், எல்லாமே நீங்கள் கடையில் பார்க்குற எல்லா பீட்ஸாவும் பண்ணுவேன். இது வரைக்கும் சேனலில் தெரியாது, சொன்னதும் இல்லை, நான் எதையும் போஸ்ட் பண்ணதும் இல்லை, காட்டிக்கிட்டதும் இல்லை. ஆனால் அதே மாதிரி குக்கிங்லேயுமே வெரைட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும்.
எனக்கு வந்து செஞ்சதை திரும்ப செய்யணும்னா கொஞ்சம் போர் அடிக்கும், அது செய்ய பிடிக்காது. அதனால ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சு, பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து உள்ளே வரும்போதே அவங்க கேள்வி என்ன இருக்குன்னு, சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி என்னமா இருக்குது சாப்பிட, அதோட டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா அவங்களுக்கு. இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னா, புதுசாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் இருக்கும். செஞ்சதை திருப்பி செய்கிறது வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு தான் நம்ம செஞ்சதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 5-6 இயர்ஸ் அதை கண்டினியூ பண்ணதுனால எந்த டிஷ்ஷை கேட்டாலும் எனக்கு தெரியுங்கிற அளவுக்கு ஒரு கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துக்கிட்டேன். ஓகே, 365 நாளும் ஒரு ஒரு நாளும் ஒரு டிஷ்ஷு. ஆமாம், சூப்பர் மேம், சூப்பர். வேறு வழி இல்லாததுக்கு தான் ரிப்பீட் ஆகும். ஏதாவது இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சியாக நம்ம டக்குன்னு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்குன்னா இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பிரெட் டோஸ்ட்டோ ஏதோ பண்ணி வச்சுட்டு போவோம். இல்லைன்னா அதுலேயும் கொரியன் பன்னாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எங்கெங்கே எந்த ஊரில் என்ன டிஷ், நமக்கு தான் உலகமே கைக்குள்ளே இருக்குது. அதில் ஒன்று பார்த்து அதை ட்ரை பண்ணுவேன். பெரிய கிஃப்டாக நான் பார்க்குறது என்னென்னா, என்னோடய ட்ரையல் எதுவுமே மிஸ் ஆனதில்லை. ட்ரையல் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன்னா தான் அதில் ஏதாவது சதவீதம். அதான் என் மைண்ட் சொல்லிடுவோம், நாளைக்கெல்லாம் நீங்கள் புதுசாக எதையும் செஞ்சிடாதீங்க, நீங்கள் செஞ்சதை எதையும் செஞ்சிடாது, புதுசாகவே செய்யுங்க. ஏன்னா செஞ்சதை செஞ்சால் எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் புதுசாகவே போயிட்டே இருந்துச்சு. அப்படியா நானாக பழகிக்கிட்டதா சார், கேக்குமே அப்படி தான் சார். கிளாஸஸ் அப்படிலாம் பெருசாக எதுவும் இல்லை. சொல்லியிருந்தீங்க உங்களோட ஒன் ஆஃப் வீடியோஸில் யூடியூப் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. ஆமாம், மேக்ஸ் 90% யூடியூப் சார், மீதி 10% எனக்கு ஹெல்ப் பண்ண ஹோம் பேக்கர்ஸ் இருக்காங்க பக்கத்தில். நம்ம தெரிஞ்சு தெரியாமலும் சிலதை கற்றுக்க தானே செய்கிறோம், அப்படி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. பட் நான் செஞ்சு செஞ்சு பழகிக்கிட்டது தான் சார். ஸோ இப்போ உங்களுடைய அப்பாவுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ வந்துட்டு லைக் சிக்கனமாக லைக் மணி சேவ் பண்ணி எப்படி வந்துட்டு டெவலப் பண்ணுறது, அந்த மைண்ட் செட் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவர்கிட்ட ஒரு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அண்ட் ஃபார் பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க சார்? அப்பா ரொம்ப சிக்கனம், அண்டு வியாபாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னு அதுக்காகவே ஒரு புக் எழுதியிருக்காங்க. அப்பா ஆக்சுவலாக 32 books எழுதியிருக்காங்க. அதில் ஒரு புக் பார்த்தீங்கன்னா, வா வியாபாரி ஆகலாம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கை படித்தீங்கன்னா, வியாபாரி வந்து வியாபார நோக்கத்தில் பார்க்குறவங்களுக்கு அது வியாபாரத்துக்கான புக்கு. ஒரு மருமகளாக ஒரு குடும்பத்தில் போய் நடந்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா அதுக்கும் செட் ஆகும். ஒரு ஃபேமிலி எப்படி நடத்துறது, நடத்துறது ஒரு பெண் எவ்வளோ தூரத்துக்கு அனுசரித்து ஒரு குடும்பத்துக்குள்ளே வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கும் அதை எடுத்துக்க முடியும். ஒரு தொழில் கற்றுக்கணும்னு சொல்லி ஒரு பையன் முதலாளிக்கிட்ட போய் வேலைக்கு செய்கிறான் அப்படின்னா, அந்த பையன் அதில், ஏன்னா எங்கள் அப்பா ஒருத்தர்கிட்ட தொழில் கற்றுக்கிறக்காக போய் வேலை பார்த்து இத்தனை வருஷம் வேலை அதுக்கப்புறமா தான் சொந்தமாக தொழில் வச்சு முன்னுக்கு வந்தவங்க. ஸோ அந்த பொறுமை, சின்சியாரிட்டி, இது எல்லாமே ரொம்ப முக்கியம் சார். ஹார்ட் ஒர்க் அந்நியாயத்துக்கு தேவை சார், இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது சார். ஹார்ட் ஒர்க்குக்கு என்றைக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அது அப்பாட்ட ரொம்ப இருக்கும். என்கிட்டலாம் நான் கொஞ்சம் சோம்பேறி தான், ஆனால் நமக்கு பிடிச்ச விஷயம் வரப்போ யாருமே சோம்பேறியாக இருக்க மாட்டோம். சோம்பேறித்தனம் எப்போ இருக்கும், நான் நமக்கு பிடிக்காத விஷயத்துல தான் இருக்கும். எல்லாரும் சோம்பேறி கிடையாது சார், அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயம் வர்றப்ப எவ்வளோ வேணால் சுறுசுறுப்பாக இருக்க முடியும், அது அவங்கள அறியாமல் அந்த எனர்ஜி உள்ளே வந்துடும். அதுதானே உண்மை. பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம லேட்டாக போவோமா? படம் பார்க்க போகணுன்னு ஆசைப்படுறவங்க ஒருத்தங்க படத்துக்கு லேட்டாக போகணும்னு தோணாது, ஓடிடுவோம்ல டைமுக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச படமாக இருந்தால். அதே பிடிக்காத விஷயம்னா ரொம்ப ட்ராக் பண்ணி பொறுமையாக அப்படி தானே சார் இருக்கும். அந்த மாதிரி அப்பாவோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் நீங்கள் படித்தாலே தெரியும். இல்லைனாலும் ஒரு தனக்குன்னு டைமை விட அந்த முதலாளிக்கு உண்மையாக இருக்கணும், எந்த விதத்தில் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப யோசிப்பாங்க. நமக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு இனோவேஷன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது சார். இன்றைக்கி ஜென்ரேஷனில் நம்ம அதை ப்ரொலாங் பண்ணி கொண்டு போகிறதுக்கு, அது தாண்டி ஒர்க் பண்ணுறது வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் வேலை பார்க்கணும், பார்த்தா தான் முடியும், இல்லைன்னா கஷ்டம்தான். அண்ட் இப்போ வந்துட்டு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த மாதிரி குக்கிங் நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின் போது லைக் வீட்டை விட்டு வெளியில் வந்து எல்லாத்துக்கும் காட்டுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப அப்ரிஷியேட்டிவ்லான ஒரு விஷயம். ஸோ ஆனால் அது பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் இல்லை ரிலேட்டிவ் சர்க்கிளாக இருக்கட்டும் எல்லாமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்களா இல்லை அங்கே? இல்லை, எல்லா பெண்களும் அனுபவிக்கிற மாதிரியான தடங்கல்கள் எனக்குமே இருந்திருக்கு, அது வந்து நேச்சுரல் தான். பட் இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி இல்லை சார். ஒரு ஃபேமிலி விமன் வெளியில் வந்தால் சோஷியல் மீடியான்றப்போ ஒரு பெரிய விஷயம். சும்மா ஒரு 4 இடத்துக்கு நம்ம ஃபேமிலியோட போனாலே நம்மளை பாதுகாப்பாக தான் கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வராங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே யாரும் என்னமும் பேசலாங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளே எப்படி சார் அலோவ் பண்ணுவாங்க? ஸோ அதுக்கு பயந்து வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டுறதுக்கு எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சரி பார்த்துக்கலாம்,
பண்ணட்டும், இவ்வளோ செய்கிறேன், இதை எதுக்கு நம்ம முடக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுல வெளியில் கொண்டு வந்தது தான். இன்றைக்கி அவங்க புஷ் பண்ணி நான் இன்னும் போகிறேனே தவிர, நான் கூட ஆரம்பிச்சதில் சி என்னை பொறுத்த வரைக்கும், மற்ற லேடிஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரில, பட் லேடிஸ் மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சால் போதும் அப்படிங்கிற சந்தோஷத்துலேயே நம்ம போதும்னு ஆகிடுவோம் இல்லையா. அந்த லெவலில் தான் நான் இருக்கேன். என்னை அதையும் தாண்டி புஷ் பண்ணி, இல்லை நீ உன்னால் இன்னும் பண்ண முடியும்னு சொல்லி கொண்டு போகிற ஸ்டேஜுக்கு இன்றைக்கி என் ஃபேமிலி என்னை புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும், அதை ஒரு பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் என் பிள்ளைங்களும் என் கணவரும் எனக்கு இன்றைக்கி புஷ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இல்லை, என் ஆசைக்கு தானே பண்ணிகிட்ருந்தேன், கொஞ்சமாக பண்ணால் போ, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், கொஞ்சமாக பண்ணுறேன்னு சொல்லி பண்ணால் அது அதை தாண்டி என் கையை மீறி வந்துட்டுருக்கு, அதை ஒரு பிஸ்னஸாக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு இன்னைக்கு சப்போர்ட்டிவாக ஃபுல்லாக 100% சப்போர்ட்டிவாக இருக்கிறது என் ஃபேமிலி. ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் அது கிடையாது தான். சரி, அது எந்த பெண்களுக்குமே அது வந்து எடுத்த உடனே எதுவும் எல்லாருக்கும் கிடைச்சிடாது சார். வேணாங்கிற மாதிரி தான் சார். இல்லை, வேண்டாங்கிறத தாண்டி அவசியமா, இதில் என்ன இருக்குது நமக்கு. அண்ட் இன்னொன்று, அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கும் நமக்கு அப்போ நேரம் இருக்காது. நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க, நம்ம ஃபேமிலியை பார்க்கணும், நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளோட டைமை ஷெட்யூல் பண்ண தெரியாமல் நம்ம முடிச்சுட்டு இருந்திருப்போம். இப்போ ஓரளவுக்கு பிள்ளைங்க சப்போர்ட் இருக்குது, ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, எல்லாருமே வந்து எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. ஸோ அது இல்லைனாலும் கண்டிப்பாக நம்மளால் ஒரு விஷயத்த ரன் பண்ண முடியாது சார். லேடிஸ்க்கு வந்து வீட்டு வேலைகளில் பிள்ளைங்களும் கணவரும் அட்ஜஸ்ட் பண்ணி வரல அப்படின்னாலும் நமக்கு அந்த டைம் கிடைக்காது. ஃபேமிலி தாண்டி இப்போ ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணாருங்கன்னா, அவங்கள்ட்ட இப்போ பெரிய அளவில் இருக்குது சார். ரொம்பவே, அதாவது ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாருமே எனக்கு கை கோத்து கூட தூக்கி தான் விடுறாங்க. யாருமே சார், பொதுவாக வந்து வெளியிலேருந்து வர்ற சப்போர்ட்டை நம்ம எதிர்பார்த்தும் உட்காந்துருக்க மாட்டோம் இல்லையா சார். நமக்கு அது வந்து அது இருந்தால் சந்தோஷம், இல்லைனாலும் பரவாயில்ல. யாரையும் நம்பி ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோன்னா அது ரொம்ப நாளைக்கு கொண்டு போக முடியாது சார். நம்மளை நம்பி ஆரம்பித்தா மட்டும்தான் நம்ம ரொம்ப தூரத்துக்கு போக முடியும். நம்மக்கிட்ட அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், தைரியம் இருக்கணும், நம்ம பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதை வச்சு தான் போகிறேனே தவிர, அவங்க சொல்லட்டுமா இவங்க சொல்லட்டுமா இவங்க என்ன சொல்லிடுவாங்க சார், அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸ்க்கே நான் பயந்துட்டு தானே பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கு, நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கு. நம்ம ரெண்டையும் ஈக்குவலா பார்த்தா மட்டும்தான் ப்ரொலாங் பண்ண முடியும். சோ இதுக்கு அப்புறம் சிக்கன் கீமா கேக்கன ஒன்னு பண்ணிருக்கீங்க, அதையும் காட்டுங்க. சிக்கன் கீமா இல்ல, சிக்கன் மின்ஸ்ட் சிக்கன் வச்சு கொஞ்சம் பிளஸ் உள்ள. இப்போ ரொம்ப என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அந்த கேக்குக்குள்ளேயே கேக்கை கடிக்கும் போதே சிக்கன் பீசஸ் வருமானு கேக்குறாங்க. ஸோ அந்த பிளாண்டாக கேக்காக இல்லாமல் கேக்குக்குள்ளேயுமே பீசஸ் இருக்கிற மாதிரி அப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வந்துட்டு நீங்கள் ஒரு பக்கம் நல்லா பண்ணாலுமே உங்களோட பையன் நிக்கிலன் வந்து கலக்கிட்டு இருக்காரு, அவருக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் வந்துட்டு ஒரு ஸ்டார் ஷெஃப்லாம் வேற வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவரை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவர் வந்திருக்காரு, அவரையும் கூப்பிட்டு பேசலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக, தாராளமாக. ஸோ இப்போ நீங்களும் வந்துட்டு அம்மாவோட சேர்ந்து குக் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தது? எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா குக்கிங் பார்த்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குக்கிங் பண்ணுவாங்க, அதுவும் எல்லார் மாதிரி தான் எனக்கும். அதே மாதிரி ஒரு நாள் நானும் பண்ணலான்னு பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு பாஸ்தா தான் ட்ரை பண்ணேன், ஸ்பெகட்டி மாதிரி ஒரு பாஸ்தா ட்ரை பண்ணேன், ஒயிட் சாஸை வச்சு. அது சூப்பராக வந்துச்சு, அண்ணன்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இப்போ நீங்கள் இந்த ஃபுட்டெலாம் குக் பண்ணுறீங்கல்ல, இந்த குக் பண்ணுற ஃபுட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுப்பீங்களா? ஆ, இந்த வீடியோவில் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க, நான் என்ன குக் பண்ணாலும் கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பீஸாக வந்துடும். ஒரு பீஸாவது கொண்டு போயிடுவான், நாங்கள் எங்களுக்கு தான் செய்வான், ஆனால் அதை எப்படியாவது கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சுப்பான், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லி. சமைக்கிறதே என்ன சமைக்க சொல்கிறதே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணுங்கிறக்காக தான். ஓகே, நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் செய்யணும். ஒரு டிஃபன் பாக்ஸும் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன், சில நேரங்கள்லாம் ரெண்டு டிஃபன் பாக்ஸாக கொடுத்து விடுவேன். மூணு பசங்களுக்குமே ரெண்டு ரெண்டு டிஃபன் பாக்ஸாக கொடுத்து விடுவேன், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறதுக்குன்னே எடுத்துட்டு போவாங்க. ஸோ இவனும் செய்ய ஆரம்பித்த உடனே இவனுமே அதே மாதிரி தான். ஓகே, நீங்கள் வந்துட்டு இருக்கிறதுலே இந்த டிஷ் வந்துட்டு நான் செஞ்சேன் நடிச்சதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டிஷ் ஒன்று இருந்ததுன்னா என்ன டிஷ்? எல்லாருக்கும் தெரியாது, ப்ரௌனி தான் எனக்கு பிடிச்சது, ப்ரௌனி தான். அது அம்மா வீடியோலாம் சொல்லியிருப்பாங்க, அவங்க அம்மா அவங்க பண்ணுறது வந்து கேக் மாதிரி இருக்கும், நான் பண்ணுறது கொஞ்சம் சியூவியாக ஃபஜ்ஜியாக இருக்கும். அது அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நீங்கள் இப்போ எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க? 9th படிக்கிறேன். ஓகே, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த டைமில் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு 6th கிட்டே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது யார், இது நல்லா இருக்கு அப்படின்னு செக் பண்ணது சாப்பிட்டு பார்த்தது யார்? அம்மா. நான் சாப்பிட்டேன், நல்லா இருக்குன்னா அண்ணன் ரெண்டு பேர், அவங்க அண்ணன் இருக்காங்கல்ல ரெண்டு பேரும், அவங்க நல்லா இருக்கும்பாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த இட்டாலியன் டிஷ்ஷஸ் அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் அதெல்லாம் பிடிக்காது, ஆனால் தம்பி சமைச்சா மட்டும் டேஸ்ட் பார்த்துருவாங்க, மற்றபடி நார்மல் குக்கிங் பிடிக்கும். பட் இவன் செஞ்சதில் இன்னொரு ஸ்பெஷல் டிஷ் வந்து அந்த பொட்டேட்டோ நக்கட்ஸ் மாதிரி செஞ்சான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே செய்வான்,
அது வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தானே. ஃபஸ்ட்டு அவன் செஞ்சு அவங்க அப்பா சாப்பிட்டு ரொம்ப மெய் சிலிர்த்து போனது அது. சரி ஓகே, இப்போது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷெஃப் அப்படின்னா யார் யார் சொல்லுவீங்க? இப்போ இருக்க வெங்கடேஷ் பட் சாராக இருக்கலாம், யார்? இது இந்த யூடியூப்பில் நிக் விஜயவாணின்னு இருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஓகே, அப்போ ஷெஃப் ஆகிறது தான் உங்களுடைய ட்ரீம் அவ்வளோ? ஆ, ஷெஃப் ஆகி ஹோட்டல் ஆரம்பித்து அதில் அது இந்த மாதிரி பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ தமிழ் டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? லைக் பாஸ்தா ட்ரை பண்ணியிருக்கீங்க, பட் தமிழ் டிஷ்ஷஸ் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா உங்களோட வீடியோஸ் ஒன்று பார்த்தேன், அதில் வந்துட்டு சைனீஸ் டெசர்ட் ஒன்று பண்ணிருந்தீங்க, அந்த மாதிரி ஹனி சம்திங் யூஸ் பண்ணி பண்ணிருந்தீங்க. ஸோ இப்போது தமிழ் டிஷ்ஷஸ் மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பண்ணியிருக்கீங்களா, ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அவ்வளோவா பண்ணதில்லை, சில இதுதான் பண்ணியிருப்பேன். சட்னி அரைப்பான் சூப்பராக. சீரியஸாக இல்லை, நீங்கள் எல்லாம் சட்னி தானே இதை போய் ஒரு விஷயமா சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. அவன் அரைச்சி நல்ல பேர் வாங்கிட்டான், நான் 20 வருஷமாக அரைக்கிறேன், எனக்கு இன்னும் நல்ல பேர் கிடைக்கல, அதனால் நான் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அவன் அரைச்சா அப்படியே அந்த வீடியோ மணக்கும், அந்த தாளிச்சு கொட்டி அந்த எடுத்துட்டு வரும்போது கிச்சனுக்குள்ளே திருப்பி நம்ம போனோன்னா அந்த மணம் அப்படியே நிற்கும், சட்னி அரைக்கிற மணம். சட்னிக்கு இவ்வளோ மணம் இருக்குங்கிறது அவன் அரைச்சப்பறம் தான் எனக்கு தெரியும், நான் அரைச்சி கொண்டு வச்சிருவேன், அது அவன்கிட்ட கற்றுக்க அப்படிம்பாங்க. ஹெவி காம்படிஷன் கூட இருக்கு. அது அவங்கிறதுனால பாராட்டுறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே பாராட்டுற அளவுக்கு தான் அவனோட டிஷ்ஷஸுமே இருக்கும். ஸோ அவனுக்கு அந்த பக்குவம் வந்துருச்சு, அதை தான் சொல்லணும். ஏன்னா எடுத்த உடனே செய்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு வர்றது பெரிய விஷயம் இல்லையா? இவனோட டிஷ்ஷஸுமே ஓரளவுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் ட்ரையல்லே நல்லா வந்து. ஒரு தடவை கூட சொதப்பினதே கிடையாது அப்புறம். இந்த எக் ஆம்லெட்டுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டான், மற்றபடி கஷ்டப்படுவான். அந்த டேஸ்ட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி தூர தட்டி இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே பண்ணலாம். ஸோ இப்போ அம்மா கூட சேர்ந்து இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மாவுடைய கேக்கிங்க்குமே நீங்கள் நிறையா லைக் அந்த ஸ்டார் கட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், லைக் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணு, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய டிஷஸ் பண்ணணும், இந்த பிஸ்னஸும் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும், அண்ட் தனிப்பட்ட முறையில் நீங்களும் உங்களுடைய கேரியரை நோக்கி நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும் Bad Rabbit, India's finest audio wearable brand. Starting at 999.